எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட் எல்லாம் அது முக்கியமா ஏஷியன் ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், எல்லாருமே நல்ல நெகட்டிவ், கிட்டத்தட்ட 2% நெகட்டிவ். சீனா மார்க்கெட்லாம் ஹேங்ஸங்கும் 1% பக்கம் நெகட்டிவ். பட் இந்த சூழ்நிலையில் நம்ம மார்க்கெட் கிட்டத்தட்ட பாசிட்டிவ்ல இருந்தது நிஃப்டி. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு வெறும் 40 பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இறங்கியிருக்கான். ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்குனுடைய எக்ஸ்பைரி அளவுக்கு எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது இனிமேல் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். நண்பர்களே, கொஞ்ச நாளாக காணாமல் போயிருந்த இந்த குரூடாயில் பிரச்சனை மறுபடி தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு $88 அப்படின்ற இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ $93 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சொல்லப்போனால் சப்பா முடியலடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கிலாண்டுலேருந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இந்த மாதிரி யூரோப்பியன் ரீஜன்லாம் வந்து கேஸ் ப்ரைஸ் மறுபடி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ குரூடாயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இனி அவங்கெல்லாம் பயந்து கத்த ஆரம்பிச்சுறாங்க. நம்மளும் தான் 118 ரூபா கூட போகுது பெட்ரோல், நம்ம ஏதாவது பயந்து கத்துறோமா? இல்லை. ஆனால் அங்கெல்லாம் இன்ஃப்ளேஷன் பெருசாக எடுத்துக்கிறாங்க. ஐயோ இன்ஃப்ளேஷன் அப்படின்ற மாதிரி அங்கே எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம இந்திய பிரஜைகள் எதையுமே அவ்வளவு அசாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை, எல்லாமே நம்மளுக்கு சாதாரணம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ சமீபத்தில் இந்த வாரத்தில் வந்த நிகழ்வுகள்லாம் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டா, உலக அளவில் பொருளாதாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய இந்தியாவுடைய வளர்ச்சியோடு எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வருது. சைனாவும் குறையுது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வருது. ஸோ எது எப்படியோ நம்மளுக்கு இப்போ வரைக்கும் ஃபாரினர்ஸ் வந்து பையிங்கில் தாங்க இருக்காங்க. அவங்க பெரிய அளவில் குறைச்சிட்டாங்க. போன வாரமெல்லாம் 1000 கோடி 1500 கோடின்னு வாங்கிட்டு இருந்ததே இப்போ ஒரு 500 கோடி அப்படின்ற மாதிரி குறைச்சிட்டாங்க. பட் இருந்தாலுமே குறைச்சாலும் நம்மளுக்கு என்ன, நீர்வீழ்ச்சியிலிருந்து கொஞ்சம் தண்ணி வந்தா என்ன, நிறைய தண்ணி வந்தா என்ன, தண்ணின்னு ஒன்று வந்தால் நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம நிஃப்டி வந்து இப்போ நம்ம போய் எடுத்து பார்க்குறோம். ஸோ ஃபாரினர்ஸ் பை பண்ணி இருந்துமே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து 18,000 பக்கத்தில் போயிட்டு இப்போ 500 பாயிண்ட் இறங்கியிருக்குங்க. இது பெரிய ஆச்சரியம். ஏன் அப்படின்னா நம்முடைய ஃபாரினர்ஸ் வாங்கும்போது தொடர்ந்து நல்ல மேலே 1000 கோடி 1000 கோடி 2000 கோடி 3000 கோடினு அப்படின்னு டெய்லி நெட்டாக வாங்குவாங்க கேஷ் மார்க்கெட்டில். அப்போ மார்க்கெட் நல்லா மேலே போகக்கூடிய வாய்ப்பு நம்ம பார்த்துருந்தோம். சமீபத்தில் 4 நாளாக பார்த்தோம்னா அவங்க வந்து பெரிய அளவில் வாங்கலை. ஸோ இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து ஃபாரினர்ஸ் பையில் இருக்கும்போதே 500 பாயிண்ட் இறங்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான உண்மை. ஆனால் இந்த சமயத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. ரீட்டைல் டிஏஐஸ் எஃப்ஐஸ் இந்த கேட்டகரி இல்லாமல் வேற ஏதோ ஒரு குரூப் பல்காக ப்ராஃபிட் புக் பண்ணுது அப்படின்றத இந்த டேட்டா காட்டுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸ் வந்து மொத்தமாக என்னைக்கு செல்லிங் மாறுறாங்களோ அப்போ தாங்க மார்க்கெட் வந்து ரொம்ப வேகமாக இறங்கும். இந்த 500 பாயிண்ட் இறங்கியிருக்கிறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய நம்பிக்கை. ஏன் அப்படின்னா அவன் கீழே 15,200லேருந்து மேலே 18,000 பாயிண்ட் போயிருக்கான். 500 பாயிண்ட் இறங்க உடனே ஓ செல்லிங் வந்துருச்சுடோ அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் ஒரு மாதிரி நினச்சிக்கலாம். இல்லை இன்னொரு 17,000 பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 18,000 பாயிண்ட்லேருந்து 500 பாயிண்ட் இறங்கினாவே உடனே நம்ம பியரம் மாறணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாளைக்கே கூட பியரம் மாறலாம். எப்போ ஃபாரினர்ஸ் வித்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்துச்சுன்னா நம்ம பியரம் மாறிட்டு போக வேண்டியதுதான். நண்பர்களே, இப்போ நிறைய பேர் 50 வயசுக்கு மேலே 4 இட்லி கூட சாப்பிட முடியாது. ஆனால் அந்த காலத்தில் பீத்திக்குவாங்க, நான் ஹாஸ்டலில் படித்தப்ப இட்லி போட்டியில் நான் தாப்பா ஜெயித்தேன், 15 இட்லி தின்னேன் அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்றதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ சமீபத்திய காலங்களில் ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்பொழுது வெயிட்டட் ஆவரேஜ் இப்போ எடுத்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு எடுக்கிறாங்க. அதனுடைய டிஃப்ரென்ஸை வந்து இப்போ நம்ம ஒரு இதில் பார்க்கலாம். ஒரு ஷேர் பிஇபிஎல் அப்படின்ற ஷேரை யூஸ் பண்ணி பிரேக் அவுட்ல அது எப்படி அந்த வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்றது செயல்படுது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். பிஇபிஎல் பாருங்க, அடடா இன்னும் அழகாக ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம், இந்த ஒரு 200 டேஸ் இஎம்ஐன்ற ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்ல போட்டிருக்கேன், இதுக்கு மேலே வந்துட்டானா பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி அழகாக போட்டிருக்கேன். பட் இவங்க கேட்குற மாதிரி இதை வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்னு மாத்திரம்னு வச்சிங்களேன், இப்போ இஎம் எக்ஸ்பொனன்ஷியல் யூஸ் பண்ணி இது ஒரு ஆவரேஜ் எடுத்திருக்கு. ஒரு 200 க்ளோசிங் பார் எடுத்து அதனுடைய ஆவரேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்பொனன்ஷியல் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கு. அதுபோக நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் அப்படின்ற மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம்னு வச்சிங்களேன், அந்த சார்ட் லைட்டாக மாறுது பாருங்க. ஸோ இந்த சார்ட் ஆவரேஜாக, அதாவது ஒரு ஷேர் வந்து மேலே கீழே ஏறி இறங்குறான்னு வச்சிங்களேன், நம்மளை தொல்லை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் வந்து அந்த கர்வ் ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், வெயிட்டட் ஆவரேஜ், அந்த ஆவரேஜ், இந்த ஆவரேஜ்னு போகிறாங்க. ஆனால் ஒரு ஷேர் உங்களை வந்து அலைக்கழிக்கணும், உங்களை திக்குமுக்காடு செய்யணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த பிஇபிஎல் அப்படின்ற ஷேரில் ஏதாவது ஒரு பாராவது
200 days EMA நான் போட்டிருக்கேன், ஒரு பாராவது கீழே ஃபுல்லா போய் கீழே க்ளோஸ் ஆயிருக்கானா? இல்ல, செல்லிங் மாதிரி காமிச்சிருக்கா, மறுபடி பையிங் வந்திருக்கா, செல்லிங் மாதிரி காமிச்சிருக்கா, மறுபடி பையிங் வந்திருக்கா, அதுக்கப்புறம் கிளீனா பையிங் பண்ணிட்டான். அப்ப ட்ரேடர்களுக்கு இதுதானே பிடிக்கும், ஏன்னா அவங்க வந்து இது கீழே ஒரு பார் ஃபுல்லா க்ளோஸ் ஆகிட்டு நான் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்ப இதே நான் வெயிட்டட் மூவிங்க வெயிட்டட் ஆவரேஜ்ல நான் போய் பாக்குறேன், கிளீனா ஒரு பாரை வந்து செல்லிங் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா. அப்ப என்ன ஆகும், ட்ரேடர் வந்து இதுவரை பையிங்ல இருந்திருப்பாங்க, சரி இவங்க ரெண்டு பார் கிளீனா கீழே போய் க்ளோஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனை செல்லிங்க்கு திருப்புவாங்க. அப்புறம் பார்த்தா கும்பா பாடிட்டு அவன் மறுபடி பையிங் சைடு போயிட்டான். அப்ப ஒரு என்ட்ரி நம்மளுக்கு வேஸ்ட் தானே, தண்டகர்மாந்திரம் தானே. அதுக்கு அதனாலதான் அந்த ஸ்மூத்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ் அல்லது ஒரு எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அல்லது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு எடுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் வந்து இஎம்ஏ எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கு, அது கண்டபடி வாங்கி விற்க சொல்லல அப்படின்றத நம்ம ஒரு முடிவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ்லேயே வந்து நம்ம எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எடுக்கிறதா சிம்பிள் மூவிங் ஆவரேஜோடவும் வெயிட்டட் ஆவரேஜோடையும் பெஸ்ட் அப்படின்றது இப்போதைக்கு இந்த 30 minutes சார்ட்டில் பிஇபிஎல் யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி வரும். எப்படி இருந்தாலும் ட்ரேடருக்கு அன்னைக்கு பணம் போகணுன்னு இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவான், இப்படி மேலே கீழே ஏறி இறங்கி அந்த கோட்டுக்கு மேலே கீழே இறங்கி பல ஸ்டாப் லாஸ் அடிப்பான். நண்பர்களே, நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க ரீட்டெயில் மக்கள் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட் ஏறி எனக்கு என்னங்க பிரயோஜனம், எனக்கெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை, என்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் எடுத்து பார்த்தா பெரிய லாஸில் தாங்க இருக்குது அப்படின்றாங்க. நான் இந்த சமயத்தில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ நான் எடுத்து பார்க்குறேன், எனக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 100,000 ரூபா லாஸில் இருந்தது. இப்போ வந்து எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா லாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். ஏன் அப்படின்னா, நிறைய ஷேர்ஸ் மேலே ஏறி வந்துடுச்சு. ஏறி வந்ததுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷனையும் வந்து போன வாரம் அந்த எஃப்ஐஎஸ் என்னைக்கு 1,700 கோடின்னு வியாழக்கிழமை இன்னைக்கு விற்றாங்களோ அடுத்த நாள் நான் வெள்ளிக்கிழமையே போய் நிறைய விற்று வச்சுட்டேன். ஏன்னா ஃபாரினர்ஸ் என்ன எந்த பக்கம் இருக்காங்களோ நான் அந்த பக்கம் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ மறுபடி ஃபாரினர்ஸ் வாங்குறதுனால நான் மறுபடி திருப்பி என்ட்ரு ஆகலாமான்னு பார்த்துட்ருக்கேன். எது எப்படியோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட 70,000 ரூபா பக்கம் லாஸ் ரெக்கவரி ஆகி மேலே வந்துச்சு. ஆனால் ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு பாருங்க பார்த்தீங்களா, அவருடைய மனவேதனை காரணம் என்னென்னா, இந்த எல்ஐசி கம்பெனி தான் கிட்டத்தட்ட 896 ரூபா அவருடைய ஆவரேஜ் ரேட், அவன் கண்டிப்பாக கும்பப்பாடி கீழே 700க்கு கீழே தான் இருக்கான். ஐஓசிஎல் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான், கோத்தாரி பெட்ரோ கெமிக்கல் இந்த மாதிரி அவருடைய ஷேர்ஸ் எதுவுமே பெருசாக மேலே ஏறி வரல. 16,000 நிஃப்டி இருக்கும்போது 4,000 ரூபா தான் லாஸ் இருந்தது, இப்போ 17,900 வந்து 8,000 ரூபா லாஸில் இருக்கு. என்ன இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு ரொம்ப வெக்ஸ் ஆயிருக்காரு. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க, நம்ம மக்கள் வந்து ஏவரேஜ் தாங்க என்றைக்குமே ஜெயிக்கும். ஒரு கிளாஸில் வந்து இத்து போய் கடைசியில் இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். ஒரு கிளாஸில் ஃபஸ்ட்டு டாப்பரில் வந்தாலும் நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் நம்ம ஏவரேஜாக இருந்தோம்னு வச்சுங்களேன், வெளிநாடு போனவங்களை வேணாலும் எடுத்து பாருங்கள், அல்லது நல்லா ஹை ரேஞ்சுக்கு ஹை போஸ்ட்டுக்கு வந்தவங்களையும் பாருங்கள், எல்லாருமே இந்த 70 to 80. உண்மையிலேங்க, ஒரு தடவை எங்கள் காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ வந்தவங்க வந்து எனக்கு ரொம்ப டாப்பர் வேண்டாம் கீழே இருக்கவும் வேண்டாம், 70 to 80 மார்க் எடுத்தவங்கள்லாம் ஒரு லிஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த ஏவரேஜ் அப்படின்றதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஷேர் மார்க்கெட்டினுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து 10% லாபம் வந்ததுன்னா அதை நான் பீட் பண்ணி காட்டுறேன், நான் ஸ்டாக் எடுத்து அதை விட பெட்டரா காட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணலாம். இன்டெக்ஸ்னுடைய பெஞ்ச்மார்க் இன்டெக்ஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டு அதோடவும் டாப் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டலாம். பட் இன்னொன்னு வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த 10% எனக்கு வந்தால் போதுண்டா ஏவரேஜாக, ஷேர் மார்க்கெட் ஏறிச்சுன்னா எனக்கு லாபம் வரட்டும், ஷேர் மார்க்கெட் இறங்குச்சுன்னா அது நியாயம் தானே, என்னோட போர்ட்ஃபோலியோ நஷ்டத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஏவரேஜ் கான்செப்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாகவும் போக வேண்டாம். ஏன்னா டாப்புன்றதும் கிளாஸில் ஒருத்தனோ 2-3 பேரோ தான் இருப்பான். அதே மாதிரி பாட்டமில் போய் எல்லாருமே படிக்காமல் சும்மா வெளியே சுற்றிட்டுருங்களா, அதில் ஒருத்தனோ 2 பேரோ தான் இருப்பான் ஒரு கிளாஸில். அதனால் அந்த குரூப்பும் வேண்டாம், இந்த குரூப்புக்கும் வேண்டாம், நான் சென்ட்ரல் ஏவரேஜ் இருக்கேன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் பணத்தை போட்டுவாங்க. மார்க்கெட் ஏறுனா நீங்கள் கண்டிப்பாக லாபத்தில் இருப்பீங்க, மார்க்கெட் இறங்குனா நீங்கள் கொஞ்சம் நஷ்டத்தில் இருப்பீங்க, அது பரவாயில்ல. மார்க்கெட் இறங்கும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ இறங்கியிருக்குன்ற ஒரு சந்தோஷத்தில் தாக சாந்தியில் நிம்மதியாக இருக்கலாம். நண்பர்களே, அந்த சைடு போகாத சந்தோஷம் வராது சாவுதா வரும் அப்படிங்கிற மாதிரி ஐடி ஸ்டாக்ஸை பார்த்தாவே முதல்ல ஃபார்மா ஸ்டாக்ஸ் பார்த்து பயந்தாங்க, இப்போ ஐடி ஸ்டாக்ஸை பார்த்தே பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, நிஃப்டி ஐடினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இறங்குமா இருக்குது. இதே நிஃப்டி 50 இண்டெக்ஸோடு எடுத்து பாருங்களேன், ஒரு வருஷ கால அளவில் பார்த்தீங்கன்னா பழைய ஹை 18,500 அப்படின்ற இடத்துக்கு கூட பக்கத்தில் வந்துட்டான். இதே நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் 20% மேலே நஷ்டத்தில் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் நிஃப்டி பேங்க் எடுத்து பார்த்தாலும் சரி, நிஃப்டி மெட்டல்ஸ் பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு வால்டிலிட்டி இருக்கான். பட் நிஃப்டி ஐடி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் லாபம் தரல. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்ம தொடர்ந்து வாங்கணுமா, இனி எங்கிட்ட காசே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அக்குமுலேஷன்
ரயஜனம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஹெச்ஜிஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி நல்லா மேலே வந்திருக்கான். இது மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி டாடா எல்சி அவனு வந்து நல்லா மேலே வந்திருக்கான். ஸோ இன்னுமே நீங்கள் அக்குமுலேஷன் அப்படின்றது வந்து நீங்கள் வாங்கியிருக்கிற ஷேர், நீங்கள் வந்து டிசிஎஸை வாங்கியிருந்திருக்கலாம், அல்லது விப்ரோ வாங்கியிருக்கலாம், அல்லது வேற என்ன ஹெச்சிஎல் டெக் வாங்கியிருந்திருக்கலாம், அதுலலாம் இன்னும் வந்து அந்த ரேலி அப்படிங்கிறது வரல. பட் செலக்டிவாக ஐடி கம்பெனிகள்லையும் ரேலி அப்படிங்கிறது வரத்தான் செய்யுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரேலி மற்ற ஸ்டாக்குகளுக்கு வரக்கு ஒரு இன்னும் 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ ஆகலாம். அதனால் நீங்கள் தொடர்ந்து அக்குமுலேஷன் அப்படின்றது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஐடி ஸ்டாக்கில். நண்பர் ஒருத்தர் பாவம் இந்த சென்னை பெட்ரோலியம் கம்பெனி வந்து உச்சாணி கொம்பில் வாங்கி வச்சுக்கிட்டு மேலே ஒரு தடவை அவன் 400 ரூபா வரைக்கும் போயிருக்கான் சென்னை பெட்ரோல் போயிட்டு, அப்புறம் அவன் வந்து இப்போ கிட்டத்தட்ட கீழே எவ்வளோ வரைக்கும் போயிருக்கான், 250 ரூபா போயிட்டான். ஸோ இது வந்து எப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இந்த சென்னை பெட்ரோலியமில் வந்து என்ன நல்ல நியூஸ் அப்படின்னா 31,580 கோடி ஒர்த்தான ஒரு ரிஃபைனரி ப்ராஜெக்ட் வந்து காவேரி பேசினில் வந்து அமைக்கிறாங்க. இது வந்து யாரோட பார்ட்னர்ஷிப் ஜாயின் வெஞ்சர்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலோட போட்டு. ஸோ இப்போதைக்கு இதுதான் நல்ல நியூஸ். அதுவும் இல்லாமல் க்ரூட் ஆயில் மேலே போய் ஏறிட்டு இருக்கிறதும் ஒரு நல்ல நியூஸ் தான் சென்னை பெட்ரோக்கு. அதே மாதிரி என்எம்டிசிலையும் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது. அவங்க வந்து நாகர்நகர் ஸ்டீல் பிளான்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நாங்கள் டிமெர்ஜ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் அது நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறோம், அந்த அப்ரூவல் வந்து கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்எம்டிசிக்கு இது ஒரு நல்ல நியூஸாக. அதே மாதிரி ட்ரிவேணி அப்படின்ற ஷேர் வந்து நல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கான். என்ன பிரயோஜனம், அது எஃப் அண்ட் ஆல் இல்லை, அதனால் நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற எண்ணத்தை நான் கைவிட்டுறேன். பட் ட்ரிவேணி அப்படின்ற ஸ்டாக் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அவன் ஓரளவுக்கு நல்லா பிரேக் அவுட் ஆயிருக்கா, இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அதே மாதிரி ஒரு பெரிய சாம்ராஜ்யமே ஒன்று சரிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா இந்த பிக் பஜார் அந்த ஃபியூச்சர் ரீட்டைல் குரூப் இருக்கு இல்லைங்களா, அவங்க வந்து கிட்டத்தட்ட 17,500 21,000 கோடி அளவுக்கு பணத்தை பெண்டிங் வச்சுட்டாங்க, கடன் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அந்த இன்சால்வன்சி கோர்ட்டில் வந்து இப்போ ப்ரொசீடிங்ஸ் நடக்குது. ஸோ கிட்டத்தட்ட 17,500 கோடி அடா, இந்த 17,500 கோடி நான் வந்து ரிலையன்ஸுக்கு வித்துடலாம், அவங்க ரிலையன்ஸ் தர பணத்தை வாங்கி செட்டில் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போனதில் வந்து இந்த லெண்டர்ஸ் இந்த 21,000 கோடி பக்கம் பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா பிக் பஸாருக்கு, அவங்க என்னன்ட்டாங்க, இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரி மூலியமாக எந்த விதமான செட்டில்மெண்ட் வேணால் நம்ம நேராக என்சிஎல்டி இன்சால்வன்சி கோர்ட் ப்ரொசீடிங்ஸுக்கு போயிடுவோம், அவங்க பார்த்து விற்று எவ்வளோ பணம் தர்றாங்களோ அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தோம்னா இப்போ 4,000 கோடி வந்து வெளிநாட்டுக்காரங்க தான் கடன் கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர் ரீட்டைலுக்கு, நம்மால் இந்த தடவை கம்மியாக தான் மாட்டியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா ஒரு 2,100 கோடி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1,894 கோடின்னு தான் மாட்டியிருக்காங்க. எது எப்படியோ ஒரு பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யமே சரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 900 ஷாப்ஸை மட்டும் ரிலையன்ஸ் காரங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா எங்களுக்கு வாடகை தரல அப்படின்ட்டு, எனக்கு தெரியல சட்டத்திட்டம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியே ஒரு 900 ஷாப்ஸே டேக் ஓவர் பண்ணிக்கலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் எது எப்படியோ இடம் அவங்களுக்கு தான், அதுக்குள்ளே இருந்த பொருட்களை மட்டும்தானே டேக் ஓவர் பண்ணுறாங்க, அது எனக்கு தெரியல. பட் எனிவே எப்படி பார்த்தாலும் ரிலையன்ஸ் வந்து ரிலையன்ஸ் தான் இவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க, ஆனால் எங்களுக்கு அவங்க தர வேண்டிய பணம் எதுவும் இல்லை, நாங்கள் வந்து எது அவங்களுக்கு பணம் தரல அப்படின்ற மாதிரி இவங்க கோர்ட் கேஸுக்கு போகல. இருக்கிற ஷாப்ஸில் ஒரு 900 ஷாப்ஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. நண்பர்களே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அதாவது என்டிடிவி வந்து இப்போ அதானி குரூப் வாங்கிடுச்சு, அம்பானி குரூப் வந்து TV18 வச்சிருக்கு. ஒருவேளை நிறைய சோசியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒருவேளை அம்பானி தான் வந்து அதானி பற்றி சமீபத்தில் ரொம்ப ஓவர் லிவரேஜாக கடன் அதிகமாக வாங்கி கம்பெனி நடத்துகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்து ஒருவேளை அம்பானி போட்டு விட்டாரோ அப்படின்ற மாதிரி சின்ன மல்லத்தனமாக போட்டிருந்தாங்க. பட் எனிவே இதெல்லாம் வந்து சும்மா பேசுறதுக்கு நகைச்சுவையாக இருக்கும். பட் அம்பானி போய் அதானி இவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு வேற ஏதோ ஒரு குரூப்பை வச்சு ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வர வைக்கணுன்ற அவசியமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நண்பர்களே இந்த கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்த கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் வந்து இந்த சில்வர்லாம் வாங்குறதுக்கு எலக்ட்ரானிக் முறையில் வாங்குறதுக்கு வந்து கமாடிட்டிஸ் M6 எக்ஸ்சேஞ்சில் வாங்குவீங்க. பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆயிரும். பெட்டர் வந்து இந்த மாதிரி கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் அப்படின்ற மாதிரி ETF-ஆக வாங்கினீங்கன்னா நீங்கள் லாங் டைமுக்கு வச்சுக்கலாம், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். என்னைக்கு வேணுமோ உங்களுக்கு அன்னைக்கு அந்த கோல்டனுடைய அன்றைய நிலையில தான் அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், அன்னைக்கு வந்து நீங்கள் காசு எடுத்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நகையாக போய் வாங்குறத விட கோல்டு பீஸ் சில்வர் பீஸில் வாங்கினா ஒரு நல்ல சேவிங்ஸ் தான், சேஃப்டியான சேவிங்ஸ். ஏஷியன் டைல்ஸ் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சப்போர்ட் எடுத்துட்டான், மேலே வர மாதிரி இருந்தால் 120 ரூபா வரல அப்படின்றது என்னுடைய கணிப்பின் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே. இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.